இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான பதிவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புதிய ஆண்டில் நுழைகிற நாம நம்மள பலருடைய மனசுலையும் புதிய நம்பிக்கைகள் உருவாக ஆரம்பிக்கும். அதோடு பலருக்கு எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்கிற ஆர்வமும் ஆவலும் அதிகரிக்கும். இதற்கு ஜோதிடம் பெரிதும் உதவி செஞ்சிருக்கு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2022 ஆண்டின் தொடக்கத்தில் இந்த 5 ராசிக்காரர்கள் அதிக கஷ்டத்தை சந்திக்க போகிறாங்க. அப்படி சந்திக்க போகிற அந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். நேர்களை இன்னிக்கான முக்கிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிறந்திருக்க இந்த 2022 ஆண்டில் இந்த 5 ராசிக்காரர்கள் அதிக கஷ்டத்தை சந்திக்க போகிறாங்க. ஏன்னா 2022 ஆண்டில் சனி பகவான் ஆளும் மகர ராசியில் திரிக்கிரக யோகம் உருவாகுது. சனி ஏற்கனவே மகரத்தில் இருக்காரு. ஜனவரி 5 தேதி புதனும் மகரத்திற்கு சென்று விடுவார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 14 தேதி சூரியனும் மகர ராசிக்கு போகிறாரு. இப்படி மகர ராசியில் சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றிணைந்திருக்கும் போது திரிக்கிரக யோகம் உருவாகுது. இந்த யோகம் சுபமானது கிடையாது. இந்த யோகத்தால் பின்வர 5 ராசிக்காரர்கள் அதிக சிரமத்தையும் அனுபவிக்க போகிறாங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பிறந்திருக்க இந்த 2022 ஆண்டின் தொடக்கத்தில் இந்த 5 ராசிக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட போகிறாங்க. அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி கடகராசி. திரிக்கிரக யோகத்தால் கடகராசிக்காரர்கள் இந்த காலத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய எதிரிகள் உங்களினுடைய பெயருக்கு எடுக்க முயற்சி செய்வாங்க. இது உங்களுடைய தொழிலை பாதிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்காது. இதனால் நீங்கள் மன உளைச்சலால் அவதிப்படவும் கூடும். மேலும் கடகராசி 7 மற்றும் 8 வீட்டின் அதிபதியான சனி 8 வீட்டில் சஞ்சரிக்கிறார். சனியுடைய இந்த சஞ்சாரம் தொழில் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். மரண வீட்டில் சனியின் சஞ்சாரம் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். சனி பெயர்ச்சி உங்களுடைய வேலை, பணம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பார்க்குது. இது வேலைத்துறையில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். மற்றும் உங்களுடைய சமூக, அரசியல், பொருளாதாரம் மற்றும் தொழில்துறைகளில் உறுதியற்ற தன்மையையும் கொண்டு வரலாம். திடீர் பண இழப்பால் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. மூதாதையர் சொத்து சம்பந்தமான தகராறுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு ஏற்படும். வழக்கு ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே வரும். இருந்தாலும் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலையில் மாற்றம் இருக்கும். நிதி ரீதியாகவும் நீங்கள் சிறிது சிரமப்பட வேண்டியிருக்கலாம். ஆனாலும் அதனுடைய முடிவுகள் எதிர்காலத்திற்கு ஒரு மைல்கல்லாக தான் இருக்கும். உங்களுடைய கண், காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஏதேனும் நோய் வரலாம். உங்களுடைய சிந்தனை எதிர்மறையாக இருந்தால் உங்களுக்கு இதய நோயும் வரலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்கள் திரிக்கிரக யோகம் உருவாக்கியுள்ள காலத்தில் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும். அதனால் உண்ணும் உணவுகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஹோட்டல் உணவுகள் உண்பதை தவிர்க்கணும். கன்னி ராசியின் 6 மற்றும் 5 வீட்டின் அதிபதியான சனி 6 வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் நீங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படலாம். சனியினுடைய சஞ்சாரத்தில் உங்களுடைய எதிரியை தோற்கடிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வெளிநாட்டு பயணத்தில் ஆர்வமாக இருந்தால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தீவிரப்படுத்தணும். வெற்றியை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பும் இருக்கு. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். இடம் மாற்றமும் ஏற்படலாம். கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு. பரம்பரை சொத்துக்களை விற்கலாம் அல்லது பயன்படுத்தலாம். உங்களுடைய துணையிடமிருந்து விவாகரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இளைய சகோதரர்களுடன் சண்டைகளும் சாத்தியமாகும். காதல் உறவில் விரிசல் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். உத்தியோகத்தில் பிரச்சனைகளும் வரலாம். நீங்கள் எங்கு வேலை செய்தாலும் பணியிடத்தில் அமைப்பின் தலைவருடன் கருத்து போர் இருக்கலாம். உங்களுக்கு உடல்நல குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி துலாம்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு திரிகரக யோகத்தால துலாம் ராசிக்காரர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்க நேரிடும். மன அழுத்தம் அதிகரிக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். தொண்டை, மார்பு மற்றும் முதுகு வலி பிரச்சனைகளால அதிகம் கஷ்டப்படுவாங்க. துலாம் ராசியின் 4 மற்றும் 5வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5வது வீட்டில் சஞ்சரிக்க போறாரு. இதனால இந்த காலத்துல குழந்தையினுடைய இயல்புத்தனத்துல முரட்டுத்தனமாகவும் ஆணவமாகவும் தோன்றலாம். சனி உங்களுடைய திருமண வீடு, லாப வீடு, பண வீடு ஆகியவற்றை பார்க்க போறாரு. இதன் விளைவா உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து மகிழ்ச்சியையும் பெறுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களுடனான உறவுகள் மோசமடையவும் வாய்ப்பிருக்கு. வருமானம் குறைவாக இருந்தாலும் மனதில் திருப்திகள் ஏற்படலாம். சனியுடைய சஞ்சாரம் கூட்டாண்மை வணிகத்திற்கு நன்மை தரும். ஆனாலும் உங்களுடைய கூட்டாளரை கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்க எப்போதுமே பண ஆதாயங்களை பற்றி கவலைப்பட நேரிடலாம். சோம்பேறித்தனத்தால மாணவர்கள் படிக்க விரும்ப மாட்டாங்க. குழந்தைகளால அவதிப்படவும் வாய்ப்பிருக்கு. கர்ப்பிணி பெண்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நீங்க துன்பத்தை அனுபவிக்கவும் ஏற்படலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்துல கஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையில குழப்பமான சூழ்நிலையும் உருவாகலாம். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் அல்லது மோதல் காரணமா உங்களுடைய மனநிலை மோசமாக இருக்கும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியின் 2 மற்றும் 3வது வீட்டின் அதிபதியான சனி 3வது வீட்டுல சஞ்சரிக்க போறாரு. இதனால கடின உழைப்பு மற்றும் திறமையால அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். கடின உழைப்பால அசையும் அசையா சொத்துக்களும் பெருக வாய்ப்பிருக்கு. குழந்தைகளின் மகிழ்ச்சி குறையலாம். வேலையை பங்கு போடாம செய்வது மிகவும் நல்லது. பயணங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் ஏற்படும். வீடு இடமாற்றம் சாத்தியமாகும். சனியுடைய சஞ்சாரம் வணிக ரீதியாக உங்களுக்கு சாதாரண பலன்களை தான் தரப்போகுது. நீங்க சொத்து வியாபாரம் செய்து சொத்துல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விடவும் குறைவான லாபத்தையே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் இந்த காலத்துல எதையும் செய்து முடிப்பதற்கு பல மடங்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கலாம். செலவுகள் அதிகரிக்கும். இதனால நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிக அளவு கவனத்தை செலுத்துங்க. மகர ராசியினுடைய 2வது வீட்டுல சனி சஞ்சரிக்க போகிறாரு. இதனால உங்களுடைய பேச்சு ஆணவமாகவும் மாறலாம். இதன் காரணமா நெருங்கிய மற்றும் அன்பானவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடும். தாய் மீது அன்பு மரியாதையும் குறையலாம். அதனால தாய் பாதிக்கப்படுவாங்க. நீங்க உங்களுடைய வீடு அல்லது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கவும் நேரிடலாம். உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியில காதல் பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வீடு வாகனம் வாங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேற வாய்ப்பிருக்கு. பழைய வாகனமும் வாங்கலாம். சனியுடைய சஞ்சாரம் வணிக ரீதியா உங்களுக்கு சாதாரண பலன்களை தான் தரப்போகுது. சொத்துக்கள் வாங்கி விற்று பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நீங்க செய்தி வாசிப்பாளராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்கணும். கடின உழைப்பை எந்த வகையிலையும் குறைக்காம தொழில், வேலை அல்லது விவசாயம் போன்ற துறைகளில் இருந்து அதிக வருமானத்தையும் நீங்க பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. எதிர்பார்த்த பணம் பொருள் வரறதுல சற்று கால தாமதமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். அடிக்கடி அசதி, சோர்வு, இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அவ்வப்போது மருத்துவரின் ஆலோசனையும் அவசியம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துங்க. உயர்கல்வியில தடை ஏற்பட வாய்ப்பிருக்கு. தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்த்து எதையும் நன்கு சிந்தித்து செயல்பட்டா மட்டுமே தேர்வுல வெற்றி பெறவும் முடியும். உற்சாகமாக இருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாம படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா நன்கு மதிப்பெண் பெற முடியும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருங்க. 30 மாதத்துல ஜென்ம சனியை சிக்கலின்றி கடந்து விடலாம். நேர்களை இன்னைக்கான இந்த பதிவு
பதிவில் மகர ராசியில் சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றிணைந்து இருக்கும்போது திரிகிரக யோகம் உருவாகும். இந்த யோகம் சுபமானது கிடையாது. இந்த யோகத்தால் 5 ராசிக்காரர்கள் அதிக சிரமத்தை அனுபவிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த 5 ராசிக்காரர்கள் யாரு, அவங்க என்னென்ன சிரமத்தை அனுபவிக்க போகிறாங்க, அண்டு பாதகங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்த்தோம். இது போன்ற பல ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.